நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் 1 முதல் PHH NPHH ரேஷன் அட்டைக்கு 5 கிலோ இலவசம். அது என்ன இலவசம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. அப்போ இது மாதிரி முக்கியமான தகவல் படும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த ஆண்டு மார்ச் மாதம் கொரோனா பரவல் தொடங்கியதிலிருந்து முழு ஊரடங்கு அமல்படுத்தினாங்க. இதனை அடுத்து பிரதம மந்திரியின் கல்யாண் யோஜனா என்ற திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள 80 கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச ரேஷன் அரிசி மற்றும் கோதுமை வழங்கினாங்க. கொரோனாவால் பாதிக்கப்பட்டோருக்கும் ஊரடங்கால் நலிவடைந்தோருக்கும் உதவும் வகையில் 3 மாதங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டம் 2021 நவம்பர் மாதம் வரைக்கும், அதாவது இந்த மாதம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் இந்த திட்டம் வந்து நீட்டிக்கப்படாது என மத்திய அரசு சார்பில் முன்னதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த திட்டம் 2022 மார்ச் மாதம் வரை நீட்டிக்கப்படுவதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. ஏழைகளுக்கு 2022 மார்ச் மாதம் வரை இலவசமாக ரேஷன் அரிசி கிடைக்கும் எனவும் மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த தகவலை மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய அனுராக் தாக்கூர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளை மத்திய அரசு வழங்கக்கூடிய கூடுதல் இலவச அரிசி பல ரேஷன் கடைகளை தருவதில்லை என நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. அதனால இந்த PHH NPHH ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் வந்து நபர் ஒன்றுக்கு கூடுதலாக 5 கிலோ உணவு தானியங்கள் ரேஷன் கடைகளில் பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஒரு முக்கியமான செய்தி வந்து ரேஷன் அட்டை சார்ந்து வெளியாகிருக்கு. இது போன்ற ரேஷன் அட்டை சம்பந்தமான தகவல் தெரியணும் அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.